ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனஸ் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வாழைக்காய் மிளகு வறுவல், அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாழைக்காய் ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிக்கோங்க. மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு கார்னர் கட் பண்ணதுக்கப்புறம் இதோடய தோலை இந்த மாதிரி ஒரு பீலை வச்சு சீவி எடுத்துக்கலாம். தோல் எடுத்ததுக்கப்புறம் வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி அதை நாலாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிலாவாக்களை கட் பண்ணி தனியில் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி கருத்தும். இந்த வாழைக்காய் மிளகு வறுவலுக்கு வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அதில் வந்து இப்போ போட போகிறோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், கால் ஸ்பூன் உப்பு. இந்த வாழைக்காயை வந்து ஒரு 50% குக் பண்ணி இறக்கி வைக்கணும். வாழைக்காய் மிளகு வறுவலுக்கு வாழைக்காய் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அதே பேனில் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, பெருங்காயம் ஒரு பிஞ்ச்,
உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன், ஏற்கனவே அந்த வாழைக்காயில் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுருவோம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு வாழைக்காயை போட்டு இறக்குவோம். ஸோ சூப்பரான வாழைக்காய் பெப்பர் வறுவல் ரெடியாச்சு. இது லஞ்சு கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து புதினா சாதம் பண்ண போகிறேன், அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெள்ளைக்காரம் தட்டுங்க. அப்போ தான் அப்போ அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இந்த மிளகு வாழைக்காய் வறுவலுக்கு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு. பாருங்கள் ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்குது. ஸோ